நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், பேஸ்ட் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பேஸ்ட் படம் வந்து நார்மல் ஆடியன்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டான ஒரு மூவி அமைஞ்சிருக்கு. பட் பீஸ்ட் படத்தை வந்து ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி வேறு லெவலில் நெல்சன் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்து தளபதி ஃபேன்ஸ்க்கு ஏமாற்றம் தான். ஏன்னா நெல்சன் வந்து பீஸ்ட் படத்தை பற்றி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார், இந்த படம் வந்து தளபதியோட கெரியர்லேயே டிஃப்ரெண்டான படமாக இருக்கும், ஸ்டோரி பேஸ் பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்கும் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த மால்குள்ளே போனதுக்கப்புறமாவும் தளபதி ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். நம்ம எந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு நெல்சன் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பிட்டாரு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் பீஸ்ட் படம் அமைஞ்சிருக்கு. பட் நம்ம தளபதிக்காக படம் பார்த்தோம்னா வேற லெவலில் சக்ஸஸ் ஆயிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா வேர்ல்டு வைடாக 155 crores வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி 3 நாட்களில் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு. படத்தில் வந்து குறைகள் இருந்தாலும் அங்கங்கே லேக் அடித்தாலும் பீஸ்ட் படம் பார்த்தோம்னா தளபதிக்காக பிளாக் பஸ்டர் கிட்டு தான், அதில் டவுட்டே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக தான் பீஸ்ட் படம் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இன்னொரு நியூஸ் பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா பீஸ்ட் படத்து மேலே இந்த அளவுக்கு நெகட்டிவான ரிவ்யூஸும் சரி படம் வந்து சரியாக போகாது அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து நம்ம தளபதி வாங்கியிருக்கிற சேலரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதை பத்தி யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. பட் இந்த நியூஸ் வந்து தளபதி மட்டுமே மென்ஷன் பண்ணி வந்தது கிடையாது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும் அடுத்ததா தல அஜித் ஆகட்டும் எல்லாருமே மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. பெரிய ஹீரோஸ் வந்து சம்பளத்தை அதிகமாக வாங்கிக்கிறாங்க, அதனால படத்தில் வந்து சரியா கவனம் செலுத்த முடியாமல் நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தா படத்தை சொதப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் பீஸ்ட்டுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சரி பேசிட்டு இருக்காங்க. பட் நிஜம் வாழ்மே தளபதி வாங்கியிருக்கிற சேலரி தான் பீஸ்ட்டுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஹீரோஸ் வந்து அவங்கவுங்க படங்களுக்கு வாங்குற சேலரிக்கும் படத்தோட கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட்ஜெட் யூஸ் பண்ணி படம் எடுத்தால் மட்டுமே தான் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ படங்கள் பார்த்தோம்னா பட்ஜெட் எல்லாம் இல்லாமல் வெறும் கண்டென்ட் மட்டுமே நம்பி தான் ஹிட் ஆகிருக்கு. இப்போ ரிலீஸ் ஆகிற படங்களும் கூட அந்த மாதிரி தான் ஆகுது. பிகில் படத்து கூட கைதி படத்தை லோகேஷ் ரிலீஸ் பண்ணியிருந்தார், அந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 crores மட்டும்தான். பட் கலெக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா 100 crores தாண்டிச்சு. இந்த படம் வந்து கதையை மட்டுமே நம்பி தான் ஹிட் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் எல்லா படங்களுமே. எவ்வளோ பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி படங்கள் எடுத்தாலும் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் கூட ஃப்ளாப் தான் ஆயிருக்கு. ராதேசியம் படங்கள்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய பட்ஜெட் யூஸ் பண்ணி பண்ணாங்க, பட் அந்த படம் ஃப்ளாப் ஆயிருச்சு. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் இருந்தாலும் அதோட மெயின் வந்து கண்டென்ட் தான். பெரிய ஹீரோஸ் வந்து 80 crores 100 crores வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் வந்து அந்த லெவலில் இருக்குது. இப்போ பீஸ்ட் ரிலீஸ் ஆனால் ஒரே நாளில் பார்த்தோம்னா 90 crores கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தளபதியோட மார்க்கெட்டும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோக்கு 80 crores 100 crores அப்படின்னு ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக சேலரி கொடுத்ததாக ஆகணும். அவங்களோட ஒவ்வொரு படங்கள் மூலமாகவும் அவங்களோட மார்க்கெட் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேலரி கொடுத்துதான் ஆகணும். அந்த அடிப்படையில் தான் சேலரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட்ஜெட்டை மட்டுமே நம்பி ஒரு படம் ஹிட் ஆகாது, படத்தில் வந்து கதையும் இருக்கணும், அப்போ தான் ஹிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கதை தான் பார்த்தோம்னா பீஸ்ட் படத்து மூலமாக நெல்சன் வந்து சொதப்பி வச்சிருக்காரு. அவருக்காக மட்டுமே தான் படம் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதே தவிர மற்றபடி தளபதிக்காகவும் தளபதி வாங்கின சேலரிக்காகவும் டெஃபினட்டாக கிடையாது. பீஸ்ட் படத்துக்கு பட்ஜெட்டும் பார்த்தோம்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த மால் செட்டே பார்த்தோம்னா அதிகமாக செலவாயிருக்கும். அந்த மால் வந்து ஒரிஜினல் மாதிரியே போட்டிருப்பாங்க. அதுக்குண்டான இம்பாக்ட் வந்து கொடுத்துருந்தாரா நெல்சன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த படத்தில் இல்லை. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டோரி வேஸ்ங்கிறது ஸ்க்ரீன் பிளேல வேறு லெவலில் பண்ணியிருந்தாருன்னு நல்லா இருந்திருக்கும். பட் அதை வந்து நெல்சன் சொதிப்பிட்டார். படத்தோட டெக்னிக்கல் டீம் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க, நெல்சன் மட்டும்தான் இந்த படத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிறதா உண்மை. இருந்தாலும் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம தளபதி அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. கண்டென்ட் வைஸாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக KGF 2 ஈக்குவலாக பீஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்திருக்கும். பட் அந்த பிரச்சனை வந்து நம்ம தளபதி மூலமாக நெல்சன் வந்து பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறதா உண்மை. ஒன்ஸ் படத்தை பார்த்ததுக்கப்புறமா ரிப்பீட் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரதான் ஒரு டேரக்டரோட மிகப்பெரிய சக்ஸஸ். இது வந்து தளபதிக்காக மட்டும்தான் நடந்துட்டுருக்கே தவிர நெல்சனுக்காக கண்டிப்பாக கிடையாது. நெல்சன் வந்து அடுத்த படம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் நெல்சன் வந்து மிகப்பெரிய அளவில் நம்பிட்டு இருந்தேன், அந்தளவுக்கு பார்த்தோம்னா டென்ஷன் பண்ணிட்டார் பீஸ்ட் படத்தில். நிறைய தளபதி ஃபேன்ஸோட மைண்ட் செட்லுமே இந்த ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.